இனி நம்ம பார்க்க போறது காஜில வச்சு ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை காங்க இந்த காஜில நம்ம ஹீரோவா பாத்துட்டோம் இதுல வில்லத்தனத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாருன்றதை இந்த வீடியோல பாத்துருவோம் வெல்கம் டு சப்ஸ்கிரைப் இன்னும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து வேர்ல்ட் வார் டூ நடக்கிற டைம் நம்ம ஹீரோ வந்து அங்கே போருக்கு போனோம் அதுக்குள்ள ஃபைட்டர் ஜெட் வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி அந்த ரிப்பேர் பண்ற இடத்துக்கு நம்ம ஆளு வரா அப்படி வந்து இறங்கிட்டு பாருங்க வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்காது என்னன்னு சரி பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாரு அங்க இருக்கிற எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு சார் இந்த வண்டியில் ஏதோ பிரச்சனைலாம் எங்கே சார் அங்க இருக்கிற கேப்டன் சொல்ல அவர் இவர்கிட்ட வந்து இந்த பாரா புரியுது அங்க தெரிஞ்ச போய் சாவ போறோம்னு தெரிஞ்ச இப்போ போகாம நீங்க வந்திருக்குன்றது எனக்கு தெரியுது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருன்ற மாதிரியே அந்த கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா அப்படி இப்போ ஹீரோ அந்த கடலையே ஒத்து பார்க்கும் போது மீன்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு என்ன இது மீன்கள்லாம் செத்து கரவுதுங்கிறது ஏதோ பிரச்சனை இருக்குது போன்ற மாதிரியே டவுட் வருது அன்னைக்கு நைட்டு பார்த்தா திடீர்னு எல்லாரும் கேப்டன் வந்து எல்லாம் ஓடி வராங்க பிரச்சனை வந்துருச்சு எதிர் நாட்டுக்காரங்க வந்து தங்களை அழைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் பதட்டம் வாங்க நம்ம ஹீரோக்கோ எதுவும் புரியல இருப்பாங்க பாரு யாரோ இருக்காங்க அப்படின்னு திருப்பினா அப்பதான் தலைவன் காஜிலாவோட என்ட்ரி தலைவன் வெறித்தனமான கோபத்தோட வந்து எல்லாரையும் தீர்த்து கட்ட கலையணங்கிட்டான் இப்ப இவங்க எல்லாரும் போயிட்டு ஒழிஞ்சிக்க நம்ம ஹீரோ தான் ஃபைட்டர் ஜெட்டை யூஸ் பண்ண வராச்சு கேப்டன் வந்து இது பாடுறா உன்னால சொல்ல முடியும்

சண்டை போட போனீங்களே ஓ சண்டையே போடாம நீங்க அப்படியே திரும்பி வந்துருது எப்படா சண்டை போற நீங்களா எல்லாம் உயிரோட எதுவுமே செய்யாத நாங்க சாவுறோம்னு அவங்க ஆதங்கத்தை மொத்தமும் போட்டு கத்த என் குழந்தை செத்துட்டாடா உன் குடும்பமும் மொத்தமா போச்சுடா அவங்க அம்மா இருந்தாங்கல்ல அவங்க இறந்துட்டாங்க என் குழந்தைய இறந்துச்சுரா நாங்க பாவம் பண்ண சண்டை போட்டு சண்டை போட்டு ஏன்டா எங்களை கொள்றீங்கன்னு அவங்க புரிச்சு கத்து கத்து கத்துறாங்க இப்ப நம்ம ஹீரோவுக்கு நம்ம டீமையும் காப்பாத்த முடியல நம்ம இருந்த கேம்ப்ல இருந்த ஆண்களையும் காப்பாற்ற முடியல நம்ம குடும்பமே போச்சுன்னு மொத்தமா குற்ற உணர்ச்சியோட இருக்கிற அப்படி என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கு திடீர்னு ஒரு பொண்ணு வந்து குழந்தைய கையில குத்துட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு இதே எதுக்கு நம்ம கிட்ட போகுது யாரு இந்த குழந்தை அப்படின்னு எதுவுமே புரியல அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த புண்ணிய வந்து கொடுத்துருங்க சார் கொடுத்துருங்க இந்த குழந்தை என்ன நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் தான் இந்த குழந்தைய பார்த்தோம் என் குடும்பமும் அழிஞ்சிருச்சு இந்த குழந்தைய நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லல சரி நாம இத்தனை பாவம் பண்ணிருக்கிறோம் அட்லீஸ்ட் புண்ணியம் தேடுற வகையில இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி இவ கூட இருக்காரு இவ பக்கத்துக்கு வர்ற பொம்பளை ஓஹோ சார் அப்படியே தியாகி ஆயிட்டீங்கன்னா சண்டை போட நான் நீங்க பின்னரா வந்து இந்த பொண்ணை காப்பாத்தி நல்ல பேர் வாங்க பாக்குறியா சரி என்னதான் பண்றேன்னு வந்து பார்த்தா இந்த பொண்ணோட குழந்தை அது இல்ல சோ அதனால இவரால பார்க்கவும் முடியல அந்த குழந்தைய அவங்களையும் பசியில வாடுது சரி நான் இப்போதைக்கு அந்த வேலைய பாக்குறேன்னு சொல்லி இந்த பக்கத்து இருக்கிற பொம்பளை தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தேவையான சாப்பாடு கொடுத்து குழந்தைய ஒழுங்கா பாத்துக்கங்கடா அப்படின்ற மாதிரி திட்டி அங்க இருந்து போயிடுச்சு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து விஷயத்தை சொல்றாரு சரி நாமளே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப இடங்கள்லாம் கொஞ்சம் சரியாவது இப்ப ஒரு வேலை வந்திருக்கு என்ன வேலைன்னு கேட்டா இப்ப அந்த அமெரிக்கா காரணம் எல்லாம் குண்டு போட்டுருக்காங்க இல்ல சோ அந்த குண்டு எல்லாம் கடல்ல இருக்குது அத கரெக்டா சுட்டு தவணும்னா அதுக்கு ஏத்த காசு கொடுப்பாங்க என்ன எது குண்டு கரெக்டா சுட்டு தவணுமா வெடிச்சு கிடிச்சு நீ செத்துற போறடா வேற வழி இல்ல இப்ப நாம இன்னும் ராஜ வாழ்க்கையா வாழ்றான் நம்ம கிட்ட சுத்தமா காசு இல்ல அட்லீஸ்ட் இந்த வேலையாச்சும் நான் போய் செய்யறேன் அது மூலியமா ஏதாவது காசு வந்தா நம்ம சரியாக இந்த குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த வேலைக்கு போற அப்படி இப்ப புது டீம் மீட் பண்ணி இவரும் வந்து சோ அதனால இவங்களும் டீம்ல சேர்த்துக்கிறாங்க அங்க எல்லாம் காசுக்காக தான் அந்த வேலைய பாக்குறாங்க அதனால சரியா அந்த குண்டை ஏன் பண்ணி சுட தரல நம்மளால தான் இதுக்கு ஆல்ரெடி பிராக்டிஸ் எடுத்து வரல அவர் கரெக்டா ஏன் பண்ணி இந்த குண்டுகள் எல்லாம் வெடிச்சு தரல சம்ம அழுப்பா இவன் செம்ம டேலண்ட் பண்ற மாதிரி எல்லாருமே அந்த டீம்ல சந்தோஷப்படுறாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கப்பல்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா திரும்பியும் காஜிலா வந்து அந்த மொத்த இடத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு காட்சியில பார்த்தா இது கனவு வச்சே காட்சியில திரும்பி வந்துருச்சோன்னு பயந்துட்டேன் அந்த காஜிலா மட்டும் இன்னொருத்தரும் என் கையில சிக்கிச்சு அதை எப்படியாச்சும் கொள்ளணும்ன்ற மாதிரி அந்த காஜிலா மேல நம்ம ஹீரோவுக்கு இனிமே கோவம் வந்துருச்சு இப்ப இந்த வேலையை செய்யறதுனால இது மூலியமா காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகுது கொஞ்சம் நிறைய பணம் வந்து உங்க வீடியோமே ரெடி பண்றாங்க சோ இவரோட புது வீட்டுக்கு அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் ஓ உன் ஒய்ஃபு குழந்தையா பண்ணா ஏ என் ஒய்ஃபு குழந்தெல்லாம் கிடையாது நான் எல்லாம் ஒன்னா இருக்கோம் அவ்வளவுதான் இவருக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்ல அதனால ஒன்னா இருக்கா சும்மா நீங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்கன்ற மாதிரி டென்ஷனா நம்ம ஹீரோ கத்திரா அப்படி அடுத்த நாள் ஹீரோயின்னு சரி இவனை நம்பி நம்ம இருந்தா ஆகாது நானும் வேலைக்கு போறோம்மான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல இல்ல நான் தான் காசு சம்பாதிக்கிறேன் இல்லை பரவாயில்ல நானும் வேலைக்கு போகிறேன் அப்போ குழந்தை யார் பார்த்துப்பா அது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் அவங்க எப்பவுமே குழந்தைய பார்த்துக்கிறவங்க தான் ஸோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு நானும் வேலைக்கு போனோம்னா நம்ம சீக்கிரமாக கொஞ்சம் பெரியாள் ஆகலாம் அப்படின்னு சொல்ல சரி உன் இஷ்டம் அவங்க வேலைக்கு போனால் ஆசை இருந்தால் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லலை இப்போ அடுத்தடுத்து அட்டாக்குகளாக நடக்க ஸோ அந்த பெரிய அட்டாக்னால இப்போ காஜெல்லாம் மறுபடியும் முடிச்சுக்கிச்சு இந்த அட்டாக்லாம் எல்லாம் செஞ்சு மறுபடியும் கொம்பனை எழுப்பி விட்டாங்க நம்ம காஜில் இப்ப வெளியே வரப்போகுது இப்ப வாழ்க்கை போட குண்டு விழாலாம் நம்ம வெடிச்சு தரலாம்னு இந்த வேலையை ஹீரோ டீமும் பார்த்து விட்டுருக்கேன் அந்த சமயம் நம்ம ஹீரோவுக்கு ஏய் ஏதோ பிரச்சனை இருக்குடா இந்த மாதிரி மீன்லாம் செத்து போச்சுன்னா கண்டிப்பா அவன் வந்துட்டான் காஜிலா திரும்ப வந்துட்டான்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இருக்காருயா அப்படின்னா இருக்கடா இப்படிதான்டா நானும் நினைச்சேன் அவன் வந்து அட்டாக் பண்ணதை என் கண்ணால பாத்தன்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றது பெருசா யாரும் கண்டுக்கல அந்த டைம பார்த்து திரும்பியும் காஜிலா வெளியே வந்து

மொத்த கோபத்துக்கு வேற ஒரு பெரிய கப்பலை மொத்தமா பழந்து போட்டு அது மறுபடியும் கடவுளுக்குள்ள போயிடுச்சு நம்ம ஹீரோ அடிப்பட்ட நிலமையில ஹாஸ்பிட்டல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராட அட்டாக் பண்ணா அது கோபத்துக்கு மறுபடியும் கப்பலை அட்டாக் பண்ணி அது காணாமல் போயிடுச்சுன்னு இப்ப ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க இப்ப ஹீரோயின் வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதான் காஜில திரும்பி வருது இல்ல நீங்க அந்த வேலைக்கு போகாதீங்க நான் தான் இப்ப வேலைக்கு போனல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த காஜில நாங்க சும்மா வரக்கூடாது ஆல்ரெடி எங்க டீம் தான் அழிஞ்சுது இவங்களாச்சும் நான் காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த காஜில அழிக்கணும்னு ஆசை இருக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போகாம அந்த குட்டி குழந்தை கூடவே விளையாடிக்கிட்டு இருக்கு இப்பவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குட்டி குழந்தைங்கள பாஸ் ஆகுது இது வரைக்கும் யாரோ ஒரு குழந்தை சரி வீட்டுல இருக்குது அது யாருமே ஏன்ற மாதிரி பாத்துட்டு இருந்தவரு கொஞ்சமா அது கூட விளையாட விளையாட பாசமும் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரமா பாத்து ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா ஏ நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை வருது காத்து எல்லாம் வரப்போகுதுன்ற மாதிரி விஷயத்த சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஆத்தடி கப்பல்ல போகும்போதுதான் அதை வந்துருச்சுன்னா இப்ப ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஊரையா ரெண்டு ஆக்கி நம்ம ஹீரோவுக்குமே ஷாக் ஆகுது அப்புறம் ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அது வழியா பார்த்தா அப்படியே கால ஜதக்கு ஜதக்குன்னு வச்சு நடக்கிறத பார்க்கும் போது ஆத்தடி என்னடா இது என்னடா பெருகு இது அப்படிங்கிற மாதிரியே ஹீரோயினுக்கு ஒரு அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு நம்ம சத்தம் இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கம் தான் நமக்குன்ற மாதிரி எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு கூட காஜ்வாக்கு கத்தான பார்க்கும் போது இன்னும் பில்டிங் பில்டிங்கா கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு மொத்தத்தையும் உறுதியா மாக்கிறான்னு அதுலயே இந்த ட்ரெயின பார்க்கும் போது அதுக்கு ஏதோ பிஸ்கேட் தான் தெரிஞ்சுதான்னு தெரியல அப்படியே வாய வச்சு கவி ட்ரெயின் பட்டிய தூக்கும் பாருங்க அதுக்குள்ள ஹீரோயின் மாட்டிக்கிட்டு உள்ள ஒருத்தி இருக்கா என்ன விட்டுறான் என்ன விட்டுறான்ற மாதிரியே ஹீரோயினுக்கு அங்க உயிர் போய் உயிர் வருது ஹீரோயினோ அந்த ட்ரெயின் பட்டிலேருந்து எகிரி குதிச்சு தண்ணியில் விழுந்து அவளும் தப்பிச்சுட்டா ஆனால் இவர் இஷ்ட வேணிக்கு ட்ரெயின் பட்டியை தூக்கி விசிறி இருக்கிறது பில்டிங்கை போட்டு உடையுறது அங்க இருக்கிற ரோடு அப்படியே பேக்கறது மொத்த பில்டிங்கையும் சர மாதிரி அரிச்சு நொறுகுறதுன்னு எல்லா வேலையிலையும் சிறப்பா செஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் இதை நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும் இதை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும்னு இந்த பக்கம் உடனே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க காஜலா இப்போ இந்த பக்கம் வருது காஜ் இந்த பில்டிங்கை அழிக்குது காஜ்லா இப்ப அந்த இடம் திரும்புதுன்னு டெய் டே உங்களோட உயிர் மாதிரி நமக்கு தோணை இப்ப அந்த காஜாலாவும் துவங்கி ஒரு பஞ்ச விட அந்த மொத்த இடம் இப்ப காலி ஆகி இவங்க இவ்வளவு நேரம் அட்வைஸ் கொடுத்த இவனுங்களே இப்ப காலி இது வரைக்கும் சாதாரண காய்ச்சலா தான் இருக்கும் போதே அவ்வளவு பேர் செத்து விட்டாங்க இப்ப அடுத்த லெவலுக்கு சார்ஜ் ஏற்ற காய்ச்சலா வந்துச்சுன்னா அவ்வளவுதான் இல்ல இப்ப லைட்டா அப்படியே சார்ஜ் ஏற அப்படியே ப்ளூ கலர்ல மாறி ஒரு ஒரு பாயிண்டா டங்கு 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 டங்குன்னு பாயிண்ட் ஏறி மொத்தமா எனர்ஜியை கக்குது பாருங்க அவ்வளவுதான் அந்த மொத்த இடமும் வெடிச்சு செதுருது அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்தி நீ போ நீ பொண்ணு ஹீரோவை தள்ளி விட்டுது இவங்க அடிச்ச அந்த வேகத்துல ஹீரோயின் பறந்து போயிட்டாங்க காலி மொத்த இடமும் காலி நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு ஏன் காஜுலா ஏன் டீம் அடிச்சா இப்ப கூட இருக்க அந்த பொண்ணை அடிச்ச அவனை உன்னை அழிக்க விட மாட்டேன்டான்னு ஹீரோவுக்கு வெறித்தனமன கோவம் அந்த காஜில் மழை வந்துருச்சு இப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த குட்டி பொண்ணை மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும் கூட இருந்தா அந்த பொண்ணு போயிட்டாங்க அவளும் கவலையில இல்லை இருக்கா அப்படி அவங்க டீம்மேட்ஸும் வந்து ஒண்ணு இல்லை குழந்தை ஒழுங்காக பாத்துக்கலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே அவருக்கு வந்து ஆறுதலை சொல்றாங்க இப்ப மொத்த ஊருமே சேர்ந்து ஒரு பிளானா போடுறாங்க இந்த பாருங்க நம்ம காத்து எல்லாம் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா இருக்க கொஞ்ச நஞ்ச பேரும் நம்ம அணிஞ்சு விடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம அதை அழிச்சாவணுமே இப்போ ஒரு மிகப்பெரிய பிளானா போடுறாங்க அந்த பிளான் என்னன்றத விளக்குறாரு என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் நம்ம காஜலாவ கடலுக்குள்ள இழுத்துட்டு போனோம் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன் எங்கேயுமே குழப்பாம தெளிவா சொல்றேன் நம்ம காஜலாவை சுத்தி ஒரு மூணு கப்பலை நாம அந்த பக்கமா போய் அதை சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அதை சுத்தி இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம பிக்ஸ் பண்ணிடணும் இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம வெடிக்க வச்சோம்னா கரெக்டா அந்த பிரஷர்ல அது கீழ இழுத்துரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழ இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரஷர்ல அதால தாக்கு பிடிக்க முடியாது ஒருவேளை நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சா கூட அந்த பிரசர்ல அதை கீழே எழுக்கிறோம்ல அடுத்து அப்படியே மறுபடியும் இந்த கேஸ் சிலிண்டர் கீழே போனதுக்கு அப்புறம் அது பலூன்ஸா மாறிடும் இப்ப மறுபடியும் நம்ம அதை மேல தூக்குறோம் சோ கீழ இறக்கி மேல தூக்கும் போது அந்த மொத்த பிரஷர் தாங்காம அந்த காஜ் எல்லாம் கண்டிப்பா காலி சொல்ல அங்க இருந்து ஹீரோ எழுந்து கண்டிப்பா சுத்துருமா எந்த வகையில கான்பிடண்டா சொல்றீங்க இல்ல அது சாவுமான்றது தெரியல ஆனா இந்த விஷயம் அதால தாக்கு பிடிக்க முடியாது கண்டிப்பா அது ஏதாவது பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பை வச்சு அதை திரும்பி வர கூடாத மாதிரி நம்ம வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் எவ்வளவு சுந்தியும் கண்டிப்பாக சாவோமான்னு சொல்லுங்கன்னா ஹீரோவும் நம்மளால முடிஞ்சு அதை சாவடிக்கணும் என்ன வழி அப்படின்னு அவரும் பார்க்குறாப்பிடி இப்போ நம்ம ஹீரோவில் தனியா அந்த ஃபைட் ரெஜெட்லாம் ரெடி பண்ணி அதை எப்படியாச்சும் காலி பண்ணணும் இவங்க பிளான் இந்த கேஸ் சிலிண்டரை கட்டி அதை வெடிக்க வச்சு கடலுக்குள்ள இழுக்கிற அந்த பிளானை ஓடிக்கிட்டு இருக்கு நாம நம்ம பங்குக்கு அதை எப்படியாச்சும் சுத்து தரணும்னு ஹீரோ ஃபைட் ரெஜெட்டை ரெடி பண்ணுறாப்படி இப்போ இந்த ஃபைட் ரெட்ஜெட்டை ரெடி பண்ண அந்த கேப்டன் பழைய டீம்ல அந்த ஒரு கேப்டன் அவனை கூப்பிட்டு வரணும்னே அந்த மொத்த சாவுக்கு யார் தெரியுமா காரணம் காஜிலா கிடையாது அந்த கேப்டன் தான் காரணம் கேப்டன் தான் காஜிலா அழிக்காம எல்லாரும் சாவுறதுக்கு காரணம் சொல்லி லெட்டர் எழுது அதை படிச்சு டென்ஷன் கேப்டன் திரும்ப வந்து ஏண்டா நீ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஏமாள பழிய போறியாடா சார் சார் உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக தான் அப்படி உங்களை பத்தி தப்பு தப்பா எழுதினேன் இப்போ அதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்க இருந்தாலும் வந்துருவீங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் உங்களை கூப்பிட எனக்கு வேற வழி தெரியலன்னு உங்க மேல பழிய போட்டு உங்களை கூப்பிட்டான்னு சொல்றான் அப்படி இப்ப விஷயத்த சொல்லி இதை பாருங்க நானும் தப்பு பண்ணிட்டேன் போருக்கு போகாத ஒரு தப்பு ரெண்டாவது தப்பு உங்களை காப்பாத்தாம விட்டது அது பெரிய தப்பா மாறி இப்போ என் லைஃபே நாசமா போகிற அளவுக்கு நடந்துருச்சு இந்த ஊரே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு இன்னொரு தடவை காத்துல வந்துச்சுன்னா மொத்தமா காலி அதை அழிக்க நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம் அதுக்கு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கிட்ட ஹெல்ப் கேட்க நான் என்னால முடிஞ்சா இந்த பைட்டர் ரெடி பண்ணி தரண்டான்ற மாதிரியே அவரும் அவரால் முடிஞ்ச செய்யறா நாளைக்கு காலி பண்ண போறோம் ஆனா திரும்பி வருவோமா மாட்டுமான்னு தெரியாது அதனால இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் நம்ம செய்யணும் நம்ம கூட இருந்தா அந்த செத்துட்டா இந்த குழந்தைக்கு ஏதாச்சும் செய்யணுமே நிறைய காசு பிளஸ் லெட்டரை எழுதி வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த குழந்தைகிட்ட உங்களை பார்த்து பார்க்கல அத கிட்ட போய் இதை கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிருப்பா அப்படி அந்த குழந்தையையும் அழுதுக்கிட்டே போயிட்டு இந்த லெட்டரையும் அந்த பணத்தையும் கொடுக்க அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என் கூட இருந்தால் அவளுங்க வந்துட்டா இப்போ காஜ்ஜலாக அழிக்க போய் நானும் செத்தாலும் செத்துடுவேன் ப்ளீஸ் இந்த பாத்த வச்சு அந்த குழந்தைய எப்படியாச்சும் நல்லபடியா வளர்த்து போவேன் சொல்லிட்டு தான் போயிருக்காப்படி இப்ப பிளான் போட்டா மாதிரியே காஜிலாக உடம்ப சுத்தி அந்த கேஸ் சிலிண்டரை கட்டி விட்டு அதை வெடிக்க வச்சு அதை கடந்து போய் இழுத்துட்டு போனோம் அதுதானே ப்ளானு சோ மொத்த கப்பலேயும் இப்போ சுற்று போட்டுருச்சு காஜிலாவும் சென்டருக்கு எழுந்துருச்சு அதை சுத்தி கேஸ் சிலிண்டரை விட்டு அதை வெடிக்க வச்சு கடலுக்கு இடையில் இழுத்துட்டு போயிட்டாங்க ஏன் சக்ஸஸ் சக்ஸஸ் காஜ்ஜிலாக கிட்டத்தட்ட அழிய போகுது அப்படின்னு எல்லாம் சந்தோஷம் அடியில போனதும் அந்த பலூன் மாதிரி ஓபன் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம மேல கொண்டு வந்துட்டோம்னா அந்த பிரசர் தாங்காம கார்ஜிலாக்கு கன்ஃபார்ம் டேமேஜ் அப்படின்னு அதை மேல கொண்டு வர பார்த்தா இப்ப கார்ஜிலா மேல வராம அது கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அது சார்ஜ் ஏறி மொத்த இடத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு அத்தடி அது மேல வரலடா மேல வந்தாதான்டா அதுக்கு டேமேஜ் ஆகும் இல்லன்னா மொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான்னு எல்லாருக்கும் பயம் வந்து இப்போ மற்ற கப்பல்களை வெடிக்க வைக்க வருவாங்க இல்ல அவங்க எல்லாம் ஹெல்ப் சேர்ந்து சார் நாங்க கயிறு கட்டி எழுதுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இப்ப டீம் அப் ஆகி அந்த

அந்த எனர்ஜி கக்கறதுக்கு முன்னாடியே வெடிச்சு சதறது தாளா அப்படியே வெடிச்சு சதற அப்படியே இப்ப மொத்த எனர்ஜி வாய் வழியா கக்க முடியாம உடம்பு ஃபுல்லா எனர்ஜி கக்கி அப்ப ஆனா காலி அப்படின்னு கடவுளுக்குள்ள போகுது ஆனா எல்லாருக்குமே சம ஷாக்கு டே நம்ம ஹீரோவும் செத்துட்டான்டா அது வாய்க்குள்ளேயே பைட்டர் ஜெட்டை விட்டு அவளும் மொத்தமா போயிட்டான்டான்ற மாதிரியே நினைச்சிட்டு இருந்தா அந்த ஒரு பிஸ்டு இந்த கேப்டன் தம்பி நீ எப்படி வாய்ப்பு சொல்லுவ உனக்கு இருந்துரு கோபத்துக்கு கொடூரமாக தான் நீ வேலையை பாப்பேன்னு தெரியும் அதனால கரெக்டாக அப்படி நீ அழிக்க போகும் போது கரெக்டா அந்த வச்சு எஸ்டேப் ஆயிடுன்னு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு பாப்பிடி அதனால நம்மளால மேலே பறந்துகிட்டு இருக்கா காஜ் எல்லாம் காலி இவனுக்கு எதுவும் அவளடான்ற மாதிரியே அவங்க உயிரையும் காப்பாத்தியாச்சு இந்த சம்பவம்லாம் நல்லபடியாக நல்லபடியா முடிஞ்சிருச்சு எல்லாம் அடிச்சாச்சு நம்ம ஹீரோக்கு எதுவும் அவன் ரிட்டன் ரிட்டர்ன் வரும்போது இந்த பாத்துக்கிற பொம்பளை குழந்தையோட ஏய் ஏன்னா அதுவும் சுத்தம் எழுதி வச்சிருக்கேன் இன்னொரு செத்துருவான் செத்துவானே முதல்ல உங்க கூட இருந்த அந்த பொண்ணு செத்துனா உனக்கு தெரியுமாடா அவன் வீடோட வந்தா இருக்கா ஹாஸ்பிட்டல் இருக்காடா போய் பாருடான்னு சொல்ல ஏ அவ்ளோ சாவலியா ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த பொண்ணை பாக்கும்போது இல்ல இனிமேல் உங்களை விட்டு நான் போகமாட்டேன் மாட்டேன் எல்லாம் அழிச்சாச்சு எனக்கு இனிமேல் குடும்பம்னு இருக்கிறது நீங்கதான் நீ இந்த குழந்த ரெண்டு பேரும் தான் என் குடும்பம் நான் அவளை கண்டிப்பா விட்டு போக மாட்டேன்னு நம்ம ஹீரோவும் காதல் மழையை பொழிய இங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுன்னு சாலை அதுக்குதான் அடிபட்டா உடனே இது பெரிய சரியா கொஞ்சம் டேமேஜ் டைம் எடுக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாவுது அப்படிங்கறதோட இந்த முடியிறாங்க திரும்பவும் வந்து பூரா அட்டாக் பண்ண போகுதுன்ற மாதிரியே மாதிரி லீடு கொடுத்துதான் படத்தை முடிச்சிருக்கிறாங்க பெரித்தனமான பார்த்தது எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அடுத்த வீடியோ வரேன் டாடா